வணக்கம். பேப்பர் அடிகளே, எப்படி இருக்கீங்கள்? நல்லா இருக்கீங்களா? நான் அதில் அஞ்சு நாள் கொஞ்சம் லிஸ்ட்டில் இருந்தேன். கொஞ்சம் லிஸ்ட்டு எனக்கு கொடுத்தாங்க, அது லிஸ்ட்டில் இருந்தேன். எப்படி இருக்கீங்களா தங்கங்களே? நான் வந்துட்டேன். ஏன்னா வணக்கம், வெல்கம் டு டிக்டாக் கஷ்டங்கள். நானா அப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல சில பேருக்கு இப்ப கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த கெட்டப்பல பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்படி இருக்கேன் போங்க பாஸ், எனக்கு வெக்கமா சொல்றேன். எங்க என்ன பண்ற போல இருக்கு சொல்றடா. என்ன பண்றது, தாடி மீசையோட இருந்தா வியூஸ் வரமாட்டேங்குதே. ஒருவேளை மீசையெல்லாம் எடுத்துட்டு வந்தா புதுசா யாரோ ஒரு ஆங்கர் வந்திருக்காங்க அப்படின்னு நம்பி வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டியோட இன்னைக்கு நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுவா. தலைவரே, நல்லா இருக்கிறீங்களா? என்ன உள்ள, எப்படி வசதி, எப்படி இருந்துச்சு? நாலஞ்சு நாள் சிறப்பாக வச்சு செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி ஜிபி பூத்து தலைவன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஜிபி பூத்து வந்து அடங்குற மாதிரியே தெரில, ஆட ஆரம்பிச்சுட்டாப்புல. வணக்கம் பேப்பர் அடிகளே, எப்படி இருக்கீங்கள்? நல்லா இருக்கீங்களா? நான் அதில் அஞ்சு நாள் கொஞ்சம் லிஸ்ட்டில் இருந்தேன். கொஞ்சம் லிஸ்ட்டு எனக்கு கொடுத்தாங்க, லிஸ்ட்டில் இருந்தேன். எப்படி இருக்கீங்களா தங்கங்களே? நான் வந்துட்டேன். ஏன்னா காலை உடச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. என்னதான் பண்றது, பாலிபுருக்காரங்களுக்கு எது எதுதான் நியூஸ்னே தெரிய மாட்டேங்குது. ஜிபி ஊத்து உள்ள போனது அஞ்சு நிமிஷம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் ரவுடி பேபி சூர்யா கொரோனா டெஸ்ட் வந்து வரலையா, இதுக்கு ஒரு ஆறு நிமிஷம் நியூஸ் போடுறாங்கடா. என்னங்கடா உங்களுடைய நியூஸ் டெடிக்கேஷன். ரைட்டு, இப்படி பேசலாம். ஒருவேளை நாளைக்கு டபுளையும் போட்டு விட்ருவாங்க. ரைட் விடுங்க. அடுத்ததாக இந்த வாரம் கான்செப்ட் காட் மகைங்க தாய்லாண்ட் மகைங்க வச்சு செஞ்சுருக்குறாங்க. இந்த லாக்டவுன் காலத்தில் இவங்களுக்கு ஐடியா நிறையா வருது போல். அதனால தான் வகை வகையாக புதுசு புதுசாக ஆவறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட், ஆமாச்சா எல்லாம் வெளில போகிறோம், வரியாடா? ஆ வரண்டா மச்சான். ஏ அப்போனா கோச்சிக்காத மச்சான், காசு மட்டும் கொஞ்சம் எத்தனை வந்துடுறா. காசு இல்லைன்றான். சரிடா மச்சான், நான் ஆளுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். கேர்ள் ஃப்ரெண்ட்ட வாங்கிட்டு வரான்னு கேட்குறான். ஆளுகிட்ட எல்லாம் கேட்காதுரா மச்சான். மச்சான் ஆளுகிட்ட நான் கேட்காத வேற யாரா கேட்பா? அப்படி இல்லை மச்சான், அவங்ககிட்ட காசு இருக்குமோ இருக்காதோ நீ கேட்குறேன்றதுக்கோசமே அவங்க யார் யார்கிட்டயோ போய் கேட்டு கஷ்டப்பட்டு உனக்கு எத்தனை வராங்க மச்சான். அதான் மச்சான். என்ன பெரிய வெங்காய கூந்தல சொல்லிட்டானு உனக்கு இந்த மியூசிக்க போட்டு ஸ்லோ மோஷன்ல இப்படி நடந்து போற? சிம்பு மியூசிக் வேற. அதுக்கு ஐடி பேர் என்ன? பொறுக்கி. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்டு கிட்ட, இங்க வர்றா என்னத்தையாவது பேசுவோம்டா, வீடியோ முடிக்கிறப்ப நான் ஸ்லோ மோஷன்ல நடந்து போவேன், அதுக்கு இந்த மியூசிக் போட்டுருக்கு, நீ என்ன வேணா பேசுங்க. நாடா மச்சான், அப்புறம் காலைல சோறு சாப்பிட்டியா? நானா எங்க வீட்லலாம் எங்கடா சோறு சாப்பிட்டோம், இட்லி தாண்டு சாப்பிட்டோம். டிக்டாக் கஷ்டங்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னொரு கிரிஞ்சு கான்செப்ட் மாயங்க பாருங்க. மச்சான் பாத்தியா புது போனு? ஏய் இந்த மாதிரி என்கிட்ட ரெண்டு இருக்குடா. என்னடா கோமாளி தலமா ஏதாவது வந்து உளறிக்கிட்டு இருக்கீங்க? இன்னொரு கான்செப்ட் இவன் கேப்பான் பாருங்களேன். மச்சான் உனக்கு எத்தனை அப்பாடா? எனக்கு ரெண்டு அப்பாடா? என்னடா சொல்ற? ஆமாடா, எங்க அப்பா ஒன்னு, எங்க அண்ணன் ஒண்ணுடா அப்படின்னு ஸ்லோ மோஷன்ல நடந்து போவோம். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பியாரும் வீடு பேசாம பேர் வச்சிடலாம், ஸ்லோ மோஷன் தாய்லாந்து மாயங்க. அடுத்த கான்செப்ட், இந்த புள்ள போய் லவ் சொல்றா அப்படின்றா, அவன் சொல்றான், இந்த புள்ள அவங்கிட்ட சொல்ல மாட்டேங்குது. இவங்கிட்டே சொல்றது, முதலும் ஒரு முடிவும் என் வாழ்வில் நீதானே. இதுவரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், நீ காதுல வாங்கினதே இல்லல்ல, நீ அவனு புரிஞ்சுக்கிட்டு நீ அவனு செய்வ. ஏய் முட்டா பையனே, முட்டா பையனே, அவன் ஒட்டத்தாட்டா லவ் பண்றா, அவன் எங்க ஏதோ போன்ல பான் வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கா, அவனை விட்டுட்டு இந்த புள்ள உடனே சொல்லுது, நீ அவன்கிட்டயே போ போடுற. இந்த வடக்குல இருந்த இந்த கிரிஞ்சு கான்செப்ட் வைரஸ் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு போல. இப்படி பரவி கிடக்குது ஏடா டிக்டாக் ஃபுல்லாக இந்த வைரஸ் தாயா. அடுத்த கிரிஞ்சு கான்செப்டில் எங்கள் தலைமை வந்துட்டான் பாருங்க. மச்சான் நேற்று ஒரு 50 ரூபா கொடுத்துருந்தேன் மச்சான், ஒரு 200 ரூபா வந்தால் தெரியா? அப்பா நானே பீடி வாங்க காசு இல்லாமல் எட்டு நாள் கலாடம் வந்திருக்கேன், சில்லற காசு வேணுமா? சில்லற காசு
எப்போ திரும்ப தருவான்னு கேட்டு தரலாமா இல்லை எதுக்கு அவன் கொடுக்கும்போது கொடுக்கட்டும் ஏதாவது தப்பா நினைச்சிட்டானா நான் 100 ரூபாய் கொடுக்குறேன் ஆனால் நான் கேட்கும்போது நீ கரெக்டாக திருப்பி கொடுக்கணும் நாக்கு தவற மாட்டேன் ₹50 கேட்கலாம் அது தெரியுமே இவர் ஒரு 300 முன்னாடி ஒரு 200 300 ரூபாய் கொடுத்துருப்பா அதை ஃபீல் பண்ணுவா அடுத்து லவ் அட்வைஸ் பண்ணுறாப்புல மச்சான் நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத சொல்கிறா அவள் உனக்கு செட் ஆக மாட்டாடா விட்டுறாவளை ஏன்னா உன் கேரக்டருக்கும் அவன் கேரக்டருக்கும் சத்தியமாக செட் ஆகும் அவளை பற்றி எல்லாம் தெரிஞ்சனால தானே நான் சொல்கிறேன் இதுவே வேற யாராவது சொல்லியிருந்தா கன்னத்திலேயே பலர் நான் அப்பிருப்பேன்டா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருக்குடா என்ன மாதிரி இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரிலங்க எல்லாருக்கும் நல்லதுன்னு நினச்சிட்டு யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு இருப்போம் ஆனால் அதை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தான் எல்லாரும் கஷ்டப்படுத்துவாங்க எத்தனை பேராக இருக்கிறீங்க இந்த மாதிரி ஈனாவானாவா இந்த மாதிரி ஈனாவானாவா தான் இருந்து என் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கபட்டில் போடுங்க கிரிஞ்சு கான்செப்ட் பயல்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அடுத்ததாங்க மெய்ஞான செந்தில்குமார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னடா தம்பி எப்படி இருக்க என்னடா வேணும் தம்பி உனக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன் நீயா அந்த பொண்ணு வந்து என்னை பிடிக்கல என் ஃப்ரெண்டுங்கள்டெல்லாம் உன்னை சொல்லணும்னா எப்படி நான் சொல்கிறது உன்னை எல்லாரும் மெண்டல்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க பின்ன என்ன பண்ணும் நான் இது வரைக்கும் 15 பேர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி அவங்க எல்லாருமே என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க என்னது 15 என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக இருந்தாலும் பரவாயில்ல கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சிகப்பாக இருந்தாலும் பரவாயில்ல படிச்சிருந்தாலும் பரவாயில்ல படிக்காட்டியும் பரவாயில்ல நீங்கள் நல்ல பணக்காரங்களாக இருந்தால் மட்டும் போதும் ஒரே ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு 15 பவுன் நகை போட்டுட்டு வந்து கெத்தா கல்யாணம் ஒரு பெரிய மகாலில் நடத்தி முடிச்சுட்டு உனக்கெல்லாம் மானம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு தானே தீங்கிற அதுக்கப்புறம் எனக்கு 3 வேளை சோறு போட்டு டெய்லி பேட்டா 100 ரூபா கொடுத்தா போதும் உங்களுக்கு காலம் ஃபுல்லாக உங்களை கால் கடை கால் அமைக்கி பத்திரமா பார்த்துக்குவேன் நன்றி எப்படி அப்படி கூச்சமே இல்லாமல் இருக்கிற 15 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ இவருக்கு கல்யாணமும் கட்டி பேட்டா வேற 100 ரூபா கொடுக்கணும் பேட்டா கொடுக்குறாங்க பேட்டா 100 ரூபாய்க்கு பேட்டா கொடுப்பாங்களா உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா சாரோட ப்ரப்போசலை கோத்து விட்டுருக்கேன் வணக்கம் 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 எல்லாரும் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா நீங்கள் வந்து ஏன் இப்படி கத்திட்டே இருக்கீங்கன்னா ஓகே டான்ஸ் உங்களுக்காக ஒரு டான்ஸ் ஓ நீ இது வேற பண்ணுவியா பண்ணு பண்ணு ஐயோ அது முக்காம இல்லடா முக்காபுலா முக்காம முக்காமனா எல்லாருக்கும் அங்க எப்படி முக்காம போவோம் லைலா ஓ ஓ லைலா பேபி அரியாய் சாப்பிடு மரியாதைய கூட்டி போயிரு முக்காமலன்ற வார்த்தையே உனக்கு ஒழுங்கா வரல இதெல்லாம் முக்காம முக்காமையா அடுத்ததாக டிக்டாக் ஷங்கல்ல வணக்கம்மா சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா இங்க பாருங்க பாட்டி மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா ஐயோ கிளட்டு சிறுக்கி இவ உறுத்தி கையில இருக்க ரக எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது பாருங்க நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா பாட்டி இந்த வயசுல பாடுற பாட்டா பாட்டி இது அவர் மரியாதையா வணக்கமா அப்படின்லாம் சொல்லி நீங்க எந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க ஐயா காலை கடன் உங்களுக்கு சரியா வரலையா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் காலைக்கடல் அப்படின்றது ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா பல மாத்திரைகள் பல தீர்வுகளை நீங்கள் தேடி போயிட்டு இருக்கிறீங்களா ஆயுர்வேதம் அலோபதி ஹோமியோபதி எல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்களா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா அப்போ இருக்கவே இருக்குது எங்க அண்ணன் பண்ற ஃபாலோயிங் முறை யாரை கேட்டுவே பந்த் இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்த யாரை கேட்கணும் என்ன கேட்கணும் என்ன கலெக்டரா இல்ல கவர்மெண்டா அதுக்கு மேல இந்த வேலை பாக்குறதுக்கு 100 நாள் வேலைக்கு போவீங்கன்னா உன் குடும்பமா உருப்பணும் பாட்டுக்கு தான் இப்படி ஆடுவேன்னு பார்த்தா டயலாகுமாயா இப்படி அது சரி உபயோகமாக இருந்துச்சா திருஷ்டா கஷ்டங்கள் அடுத்து நான் பார்க்க போகிறது ஒரு தளபதி விஜயோட ஒரு வெறித்தனமான ரசிகர் போல வணக்கம் சார் கண் கொண்டு தன் கண்ணை கண்டவர்கள் கிடையாது என்னென்ன இது தக்காளி சட்னியை மூஞ்சில் ஊற்றி வச்சிருக்கீங்க என்னது தக்காளி சட்னியை மூஞ்சில் ஊற்றி வச்சிருக்கீங்க என்ன அடிக்க சொன்னப்போ நான் தான் குட்டி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா என்ன மனுச்சிரு குட்டி என்ன சார் வாயில் ஏதோ ஜாம் சாப்பிட்ருக்கிறீங்க அதை அப்படியே ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கிட்டு வந்துட்டீங்க டிக்டாக் கஷ்டங்களை அடுத்து நான் பார்க்க போகிறது நம்ம ஹிஸ்ட்ரி டீச்சர் லாலஜு பத்து ராயே அடப்பாவிகளா எப்படி அந்த ஆள்கிட்ட படிச்சீங்க லஜபதி ராயி பஞ்சாப் பூசிங்கம் வந்த பாயி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார் 1914
ஐயோ என்ன காப்பாத்துங்க அனுங்க ஒக்கமக்கா, யார் யா அவரை உண்டு உச்சி விட்டு வச்சிருக்கிறது? தி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அண்ட் இன் 1980 இரியா அப்பறம் எதுக்கு எடுத்தாலும் பாட்டுலீங்க என்னடா நீங்கலாம் ஒரு ஏழாவது படிப்பீங்களா? பக்கு பக்குடே இருக்குடா. அடுத்ததாக டிக்டாக் கஷங்கள் நான் பார்க்க போகிறது லவ் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்றது எடுத்துக்காட்டு. இந்த மாதிரிலாம் நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்களா பாருங்களே. ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கி தின்னு, பசிச்சா பண்ண வாங்கி தின்னு, ஆம்பளை பைய வாய்க்குள்ள இருக்க எச்சிய பிடிங்க திங்கிறியே, நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணு. மறுபடியும் எடுத்து இவன் வாயிலே வச்சுக்கிறாங்க விரல. ஆடேங்க அப்பா, அந்த அளவுக்கு இடிப்பா இருக்குது. ஓடே கோப்பா கோப்பத்தா, ஏண்டா ஏன் வாய கிளறீங்க? எங்க இருந்து வர்றீங்க நீங்களா? டிக்டாக்காகவே சைனாக்காரன் உங்களை செய்கிறான் போல. டிக்டாக் கஷ்டங்களில் இவ்வளோ நேரம் பல வேதனையான சோதனையான சம்பவங்களை பார்த்துருப்பீங்க. அந்த வேதனைகளையும் சோதனைகளையும் மறக்கடிக்கிறதுக்காக அடுத்து வருவது ஏஞ்சல். Facebook? Yes. Instagram? Yes. மலையாள தேசத்திலிருந்து ஒரு பெண்குட்டி. என்ன கண்ணுப்பா? ஒரு பொண்ணு பார்த்தேன் நினைச்சு, அப்புறம் அவன் முகத்துல இருக்கிற அழகான ரெண்டு கண்ணை பார்த்தேன். பொண்ணுன்னா ரெண்டு கண்ணு இருக்கதா பாத்தீங்க? ஒண்ணு கட்டி நடக்கும் ரைட்டு. இன்னைக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு. எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.